சமீப ஆண்டுகளா பூமியை சேர்ந்த விண்வெளி பகுதியில ஸ்பேஸ் டெப்ரிஸ்னு சொல்லப்படுற விண்வெளி குப்பைகள் மிக அதிக அளவுல சேர ஆரம்பிச்சிருக்கு. இவற்றை சுத்தம் செய்வதற்கான வழிய பிரான்சை சேர்ந்த விஞ்ஞானி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உலகத்துல இருக்க ஒவ்வொரு நாடும் தங்களோட தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்தவும் தங்கள் நாட்டோட இயற்கை வளங்கள் மற்றும் பல ஆராய்ச்சிகளுக்காக ஒவ்வொருவரிடமும் பல செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பப்படுற செயற்கைக்கோள்கள் குறிப்பிட்ட சில ஆண்டுகள் வரைதான் செயல்பாட்டுல இருக்கும். அப்படி அதனோட செயல்பாடு முடிஞ்ச உடனே ஸ்பேஸ் டெபிரிஸ் அழைக்கப்படுற குப்பையா மாறி அந்த செயற்கைக்கோள் எந்த சுற்றுவட்ட பாதையில நிலை நிறுத்தப்பட்டுச்சோ அந்த சுற்றுவட்ட பாதையிலேயே தொடர்ந்து பூமியை சுத்தி வர ஆரம்பிக்கும். இப்படி இவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்ததன் விளைவா 2016 கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 16,000 மேற்பட்ட செயற்கைக்கோள்களும் அதனோட உடைந்த பாகங்களும் அதிகமான வேகத்துல பூமியை சுற்றி வருவதா கணக்கிடப்பட்டிருக்கு. இனி வரும் காலங்கள்ல இந்த அளவு பன்மடங்கா அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதனால எதிர்காலத்துல விண்வெளி பயணங்களுக்கும் விண்வெளி பற்றின ஆராய்ச்சிகளுக்கும் மிகப்பெரிய தடையா அமைய வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. இந்த ஸ்பேஸ் டெபிரிஸ் அப்புறப்படுத்த எந்த ஒரு செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்த நிலையில பிரான்ஸ்ல இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் டாலோசிஸ் சேர்ந்த எமிலியன் ஃபேபச்சர்ங்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு வழிமுறையை முன்வச்சிருக்காரு. எமிலியனோட வழிமுறையின்படி மின்காந்த அலைகளின் உதவியோட தேவையில்லாம விண்வெளியில சுத்திட்டு இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் பூமிக்கு இழுக்கவோ இல்ல அவற்றோட சுற்றுவட்ட பாதையில் இருந்தும் பூமியோட ஈர்ப்பு விசையில் இருந்தும் அப்புறப்படுத்தவோ வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படுவது அவ்வளவு எளிதில்லைன்னு இந்த செயல்முறை பற்றிய ஆராய்ச்சி இப்போதும் ஆரம்பிச்சிருப்பதாகவும் எமிலியன் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஆராய்ச்சி வெற்றியும் அடையலாம் இல்ல எதிர்பாராத விதமா தோல்வியும் அடையலாம். ஒருவேளை இந்த ஆராய்ச்சி மட்டும் வெற்றி பெற்று இதற்கான ஒரு சாதனம் உருவாக்கப்படும் பட்சத்துல அது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பா இருக்குங்கிறது மட்டும் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.